எனக்கு ஒரு காதலி இருக்கின்றார். அவர் பாடுறாரு, எனக்கு தானாவே என் கண்ணு கலங்கி தண்ணி வருது. எஸ்பிபி சார் 97ங்கிறது எவ்வளவு பெரிய பேர், நான் யார் தெரியுமா அப்படின்னு அவர் பேசி நான் பார்த்ததே கிடையாது. அந்த ஒரு 1.5 வருஷம் அவரோட நான் பயணம் பண்ண, ஹரியுடன் நான் ஜெயா டிவில நான் பண்ணப்போ அந்த சிங்கர்ஸ் கிட்ட அவர் குறிப்பிட்டு சொன்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், அந்த 45 நாள் நான் ஒர்க் பண்ணனே ராஜா சாரோட அந்த ஷோக்காக, 45 டேஸ் சிகாகோல யூஎஸ்ல ஒரு டூர் பண்ணப்ப 2 ஷோ ரஹமான் சாரோட ஒர்க் பண்ண, அவர் கூட இருந்தவங்களுக்கே ஆச்சரியம், என்ன மேம் இவ்வளவு பேசுறாரு இவர் உங்ககிட்ட. பாலமுரளி சார் வந்து தேவதூதன் சார், சட்டிலா ஹியூமர் பண்ணுவாரு அவரு, சட்டிலாம் பண்ணுவாரு நல்லாவும் பண்ணுவாரு. இந்த கான்செப்ட் எப்படி வந்தது, லாக்டவுன் போது நம்ம பல பேர் வந்து கடுமையான டிப்ரெஷன்ல இருந்தோம், அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பாட்டை, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா அதுல பர்ஃபார்மன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பாடலுக்கு அப்படின்ற மாதிரியே அந்த கான்செப்ட் எப்படி வந்தது உங்களுக்கு? நீங்க என்னோட இண்டஸ்ட்ரியில இவெண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து கேட்க கூடாத வார்த்தை லாக்டவுன், வெளிநாட்டுக்கு போக முடியாது, வெளியூருக்கு போக முடியாது, நிகழ்ச்சி பண்ண முடியாது அப்படிங்கும் போது என்னுடைய தொழில் வந்து பூட்டி ஆச்சுன்னு அர்த்தம் இல்லையா, கம்ப்ளீட்டா முடங்கிடுச்சு. சோ அந்த இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிருச்சு, அப்ப போச்சு இந்த வருஷமும் நம்ம காலிதான் போல இருக்கு அப்படிங்கும் போது அப்பதான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு ஷெல்லுக்குள்ள போயிட்டு நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது லைஃபை, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி விளையாட்டா. நீங்க இப்ப கூட ஃபர்ஸ்ட் எபிசோட் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன் பாருங்க, என் வீட்டு பெட்ரூம்ல வந்து ஒரு கேவலமா ஒரு கட்டில், அந்த ஒரு கட்டில இப்படி சாந்திட்டு ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து நம்ம எல்லாம் ஒரு டஃபான ஃபேஸ்ல இருக்கோன்னு இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சேன். அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு சும்மா ஒரு சாயந்தரவிக்கு போன் பண்ணியே என்ன ஒரு பாட்டு பாடி அனுப்பு அப்படின்னு சொல்லி அவள் அனுப்பிச்சு, அந்த முதல் எபிசோடு போட்ட உடனே தெரிஞ்சிருச்சு எனக்கு இது விளையாட்டு நிகழ்ச்சி இல்லப்பா, இதை பார்க்கறதுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வரப்போகுது. டுடே வி ஸ்டார்ட் வித் சங்கீதமே இன் தெய்வமே. விழிந்திடும் நேரம் ஓடி வந்தேன் உன்னை நான் பாட சங்கீதமே. ஆனானப்பட்ட ஜெயமோகனே ரொம்ப பெருசா பாராட்டி எழுதியிருக்கா. அடேங்க அப்பா, நான் அன்னைக்குதான் வந்து சுபஸ்ரீ அப்படி பாக்கணும்னு நினைச்சேன்னா, அவரே வந்து உங்களுடைய நிகழ்ச்சிய உளப்பூர்வமா பாராட்டி, ஏன்னா எதையுமே அனலிட்டிக்கலா பார்க்கக்கூடிய ஒரு அறிவு உலகத்தினுடைய பிரதிநிதியான எழுத்தாளர், அவர்களை கூட மியூசிக் கரைக்கிறதுன்றது, ஏன்னா அவங்க மியூசிக்கே ஹிண்ட்ரன்ஸ பார்க்கக்கூடியவங்க, அது வந்து மனசை மயக்கி செயலூக்கத்தையும் எழுதுவதையும் படிப்பதையும் அது வந்து நம்மள டைவர்ட் பண்ணிடும்னு நினைக்க கூடிய அளவு அந்த மாதிரியான பாதையில இருக்கிறவங்க அவர் வந்து அவ்வளவு. அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய மனைவி உங்களுடைய ப்ரோக்ராம்க்கு பெரிய ரசிகை. அருள்மொழி வந்து 2 மணி நேரம் தினம் கியூஎஃப்ஆர் பாப்பா, அப்ப அவங்களை தொந்தரவு பண்ணவே கூடாதுன்னு இவரே கொஞ்சம் பயந்து அப்படி எழுதின போது, அப்கோர்ஸ் அவர் எழுதுறது உங்கள் நிகழ்ச்சிக்கான புது ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சி அது, ஆனா பல பேரை அது வந்து போய் தொடுகிறது. அந்த நிகழ்ச்சி இவர் ராஜா சார் வந்து பெரிய விசிறி, அது நான் சில பாடல்கள்லாம் இவங்கிட்ட சொல்லியிருக்கேன், நேயர் விருப்பம்20 லட்சம் பேர் இத பாக்குறாங்க, 300வது நிகழ்ச்சியை நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த ஒரு பிராண்டிங் உங்களுக்கு கிடைச்சப்போ எப்படி உணர்ந்தீங்க? இப்ப வந்து ஐ ஃபீல் ரெஸ்பான்சிபிள், இப்ப வந்து ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி ரெஸ்பான்சிபிள், ஏன்னா நம்ம பார்த்து வியந்த லெஜெண்ட்ஸ் அவங்க கிட்ட நான் கேஷுவலா பேசி கலந்துரையாடல் பண்ணி அவங்க என்கிட்ட பகிர்ந்துகிட்ட விஷயங்கள், இது நான் எனக்கு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நினைச்ச விஷயங்களை உலகத்துக்கு சொல்றதன் மூலமா எவ்வளவு பேருக்கு அவங்களுடைய பெருமை இன்னும் ஜாஸ்தியா தெரியும். ஒரு பாடகர்களை சேர்க்கு பாட வைக்கிறது இசை கூட்டுறத தவிர அதுக்கு முன்னும் பின்னுமா நீங்க பேசுறீங்களே, ஒரு நாள் ஒரு பேசினவரு அடுத்த நாள் பேசினா போர் அடிக்கும், ஆனா நீங்க இறக்குறைய 200 தாண்டி போய்கிட்டு இருக்கு,
ஒவ்வொரு பாட்டுலையும் ஏதோ ஒரு புது செய்தி கிடைக்கிறது. அது ஒண்ணு இசை கூட்டுவதா இருக்கலாம், அல்லது கவிதை கவிஞரை பற்றி இருக்கலாம், அல்லது அந்த படப்பிடிப்புல நடந்ததா இருக்கலாம். இவ்வளவு தகவல்கள் அரந்தை நாராயணனோ அல்லது ராண்டார்கையோ ஒரு காலத்துல சினிமாவை பத்தி அத்தனை செய்திகளை கூட்டி வச்சிருந்தாங்க. நீங்க எங்க இருந்து அதெல்லாம் எடுக்கிறீங்க? இது எப்படி சுவைப்பட சொல்றீங்க? மோஸ்ட்லி இது எல்லாமே ஒன் டு ஒன் கேட்ட தகவல்கள் தான் சார், படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதை விட ஒன் டு ஒன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான். ஒண்ணுமே இல்ல சார், நான் காலேஜ் படிக்கும் போது என் ஃப்ரெண்டு வந்து பொன்னுசாமி ஹோட்டல் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ரிலேட்டிவ் அந்த பொண்ணு, கற்பகம்னு பேர் அவளுக்கு. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், பட் அவ நல்லா ஒரு பறக்கிறது ஊர்றது எல்லாம் சாப்பிடுவா. அவ பொன்னுசாமிக்கு சாப்பிட கூப்பிட்டு போறா என்ன, நான் மூக்க மூடிட்டு போய் உட்காந்துருக்கேன். அந்த பொன்னுசாமி ஹோட்டல்ல ஒரு ஓரமா எழுதிருக்காரு, போக வர கார் இருக்கு, பொன்னுசாமி சோறு இருக்கு, போவேன நானும் சென்னையை விட்டு அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு, பட்டுக்கோட்டையார் அப்படின்னு. நான் வந்து எல்லாம் இவ தின்றது எல்லாம் விட்டு நான் அதை கேக்குறேன், இது யாரு? அப்பா அந்த ஓனருடைய ரிலேட்டிவ் அவர் சொல்றாரு, பட்டுக்கோட்டையார் வந்து இங்க தங்கியிருந்தாரு, எங்க கார் தான், இவரோட ஒரு செட்டியார் ஒருத்தர் அவரோட கார் தான் எடுத்து போயிட்டு இருப்பாரு, அதனால அவர் ஞாபகமா நாங்க எழுதி வச்சிருக்கோம். அதை ஒரு தூண்டுகோலா எடுத்து பட்டுக்கோட்டையார பத்தி நிறைய சேர்க்கார். சோ எல்லாமே என்னோடது எல்லாமே ஒன் டு ஒன் தான் சார். எம்எஸ்வி சாரை பத்தி சொல்றதாகட்டும், கேவிஎம் சாரோட பழகிற வாய்ப்பு கிடைக்கலனாலும் புகழேந்தி சார்கிட்ட உட்கார்ந்து பேசின விஷயங்கள் ஆகட்டும், அதாவது கேவிஎம் சார்கிட்ட பேசவே வேண்டாம், புகழேந்தி சார்கிட்ட பேசினா கேவிஎம் சார்கிட்ட பேசின மாதிரி. புகழேந்தி நீங்க இப்போ எம்எஸ்வி, புகழேந்தி சார், வி குமார், வி குமார் சார், கோவர்தன மாஸ்டர், இது மாதிரி ஒரு நிறைய பேரை பத்தி உங்க இதுல இடையிலேயே சொல்லியிருக்கிறீங்க. இதுல ஒவ்வொருத்தரோட சிறப்பு என்ன? மூத்தவள் நீ கொடுத்தாய் சொல்லும் போது அந்த பாடலை பத்தி சொல்லும் போது வி குமார் சாரை பத்தி சொன்னீங்க, அவரை சந்தித்த அந்த நிகழ்வு, அவர் ஏன் உங்க மனசுல இடம் பிடிச்சார்? இவங்க எல்லாருக்கிட்டயுமே ஒரு குவாலிட்டி இருக்கு சார், வி குமார் சார் ஆகட்டும், இவராகட்டும், இப்படி இப்படி சுண்டி விட்டீங்கன்னா போறோம், யாராவது என்கிட்ட பேச மாட்டாங்களான்னு காத்துட்டு இருப்பாங்க. அது ஒரு ஒரு குழந்தை மாதிரி இவங்க எல்லாம், அவங்களை அப்படி தூண்டி விடணும் அவ்வளவுதான். அப்புறம் கொட்டுவாரு வி குமார் சார் வந்து, உன்னிடம் மயங்குகிறேன் பத்தி என்கிட்ட சொல்லிருக்காரு பாருங்க, அந்த காம்போசிஷனையும் அத நடந்த விஷயத்தையும் சொல்ல எனக்கு இன்னைக்கு நினைச்சா கூட அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குது, கண்ணுல தண்ணீர் வந்து. உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன், உன்னிடம் அப்படி ஒரு காம்போசிஷனை பண்ண ஒரு மனுஷன், வாழ்வில் சௌபாகியம் வந்தது மாதிரி ஒரு காம்போசிஷனை பண்ணின ஒரு மனுஷன், அங்க வந்து ஒண்ணுமே தெரியாம சட்டை பட்டன் எல்லாம் கழட்டி விட்டுருங்க, வடு அந்த பைபாஸ் பண்ண வடு தெரிய இப்படி உட்காந்து ஹார்மோனியம் வாசிச்சுட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் தானே சார் கம்போசர்ஸ், இவங்களையெல்லாம் பார்க்க கிடைச்சதே எனக்கு, இவங்களோட பேச கிடைச்சதே. புகழேந்தி சார் கேவிஎம் கேவிஎம் மாமா கிட்ட பாடினவங்களுக்கு இல்லாத பக்தி, கேவிஎம் மாமாவோட குடும்பத்தாருக்கு அவர் மேல இல்லாத பக்தி புகழேந்தி சாருக்கு உண்டு. நீங்க எவ்வளோ எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ், எவ்வளோ கம்போசர்ஸ் புகழேந்தி சாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தெரியுமா? நீங்க வாங்க நான் உங்களுக்கு படம் கொடுக்குறேன் கம்போஸ் பண்றதுக்கு, மாட்டேன் நான் மாதேவன் மாமா விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு புகழேந்தி சார். வெறும் பாசங்க, வேற என்ன, பணமா? கண்டிப்பா கிடையாது, வெறும் பாசம். அவர் இறந்தப்புறம் கூட போயிருக்கலாமே, அவரு போகல. இந்த மாதிரி மேதைகள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். டிஜிலிங்கப்பா சார் வந்து அவர் வந்து அவர் வீட்டுல உட்காந்து அவர் அந்த சித்தார் வாசிக்கும் போது அவர் பக்கத்துல உட்காந்து நான் கேட்டிருக்கேன். எம் எஸ் ராஜேஸ்வரி அம்மா என் மூணாவது வீட்டுல இருந்தாங்க, சும்மா சும்மா அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து சும்மா, கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே பாட்டு இப்ப கூட காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு, என்ன ஒரு குரல் அவங்களுக்கு. கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே கோழி குஞ்சு. இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸ பார்க்கும்போது ஒண்ணு நமக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும், அவங்களுக்கும் யாரோ ஒரு பொண்ணு அப்படின்னு ஏத்துக்கிறதுக்கு ஒரு அவங்களுக்கும் ஒரு தயக்கம், அவங்களுக்குள்ள அந்த காமன் மியூசிக் இருந்தது இல்லையா ரஜி சார். இப்போ நாம வந்து அவ்வளவா இசையில பழக்கம் இல்லாத நமக்கு எதை ரசிப்பதுன்றதுலயே ஒரு தயக்கம் இருக்கு. ஆனா சுபஸ்ரீ வந்து அவங்களுடைய ஆக சிறந்த ஏதோ ஒண்ணத்தை இவங்க சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு பாலம் உருவாயிடும் நான் நினைக்கிறேன். எம்எஸ்சி சாரே எஸ்பெஷலி அப்படிதான், ஏன்னா நம்ம போய் ஒரு ஏதோ ஒரு பாட்டு சொல்லுவேன், இந்த பாட்டு நீ எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருவாரு. என்ன சார் இந்த பாட்டு தெரியாதா எனக்கு அப்படின்னா போறோம்,
அதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் போகும் கான்வர்சேஷன். எம்எஸ்வி சார் வந்து முதல் முறையா நான் வந்து சந்திச்சது பேசினதுங்கிறது சந்திவில் இருக்கும்போது வேற ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த நிகழ்ச்சி நடக்கவே இல்லை, அது கைக்குடி வரல, அது பண்ணல. ராகமாளிகாவுடைய 50th நிகழ்ச்சிக்கு எம்எஸ்வி சாரோட டிஎன் கிருஷ்ணன் சார், அப்ப நான் வந்து இன்னொரு ஒரு படி மேல போய் ஒரு கர்நாடிக் மியூசிஷியன் ஒரு பிலிம் மியூசிஷியன் ஜட்ஜஸா கூப்பிட ஆரம்பிச்சிருந்த நேரம், டிஎன் கிருஷ்ணன் சார் வயலின் அவரையும் எம்எஸ்வி சாரையும் ஒன்னா கூப்பிட்டேன். அவர் வந்து எம்எஸ்வி சார் நான் போய் இன்வைட் பண்ணப்போ அவர் கேட்டாரு இந்த மாதிரி என் கூட ஒருத்தர் வருவாங்களே அது யாரு அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன் இவர் வந்து உங்களுக்கு 67 இவர் வந்து உங்களுக்கு வாசிச்சிருக்காரு, ஒரே ஒரு பாட்டுக்கு வாசிச்சாரு, ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு சினிமா எனக்கு சரியா வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கிருஷ்ணனா அப்படின்னு கேட்டாரு. இந்த பாண்டிங் போறதா சொல்லுங்க, அவருடைய வாழ்க்கையில முக்கியமான சம்பவங்கள் நமக்கு தெரியும் அப்படிங்கறதே அவருக்கு ஒரு பாண்டிங் தானே. ஐயோ கிருஷ்ணா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரே இது வேற லாங்குவேஜ் வேற ரெண்டு பேரும் வந்து பாண்டிங். அதுக்கப்புறம் எம்எஸ்சி சார் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-250 வாட்டி சந்திச்சிருப்பேன் சார். எனக்கு ஒரு காதலி இருக்கின்றார் அந்த பாட்டை பத்தி நான் வந்து ஒரு அனெக்டோட் எடுக்கிறதுக்காக போறேன். ரேர் சாங்ஸ் ஆஃப் எஸ்பிபி சார் அண்ட் யேசுதாஸ் சார் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்றேன் தாகமாணிக்கால ஸ்பெஷல், அதுல இந்த ஒரு அனெக்டோட்டுக்காக அவர்கிட்ட போறேன். இந்த பாட்டை பத்தி அவர் பேசிட்டு அன்னைக்கு ரெக்கார்டிங்ல பாடினதை விட பெட்டரா பாடினார் சார் அந்த வயசுல. எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 சிரிக்கின்றாள். அன்னைக்கு ரெக்கார்டிங் நடந்த வருஷம் என்ன, அன்னைக்கு நான் போனது 2000 something. அந்த அந்த வயசுல ஹார்மோனியத்தை வச்சுட்டு அன்னைக்கே விட இன்னைக்கு பெட்டர் அவ்வளோ நல்லா பாடினாரு. அவர் பாடுறாரு எனக்கு தானாவே என் கண்ணு கலங்கி தண்ணி வருது. அவர் வந்து இதுல ஒண்ணும் இல்லை, நான் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் பாலு பாடுவான் பாரு, அவ்வளவுதான், என்னை தூக்கி சாப்பிட்டு போயிடுவான்றாரு. எதுக்கு சார் அப்படி சொல்லணும், அவரு எதுக்கு சொல்லணும், இவர் பார்த்து வளர்த்து விட்டவர் இல்லையா பாலு சார். என் சிஷ்யன் என்னை தூக்கி சாப்பிடுவான்னு ஒரு குரு சொல்றாருன்னா இந்த மாதிரி மேதைகள்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் சார், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து கொடுத்து வச்சிருக்கணும். எஸ்பிபி அவர்களோட உங்களது சந்திப்பு அனுபவம், சப்தஸ்வரங்களுக்கு முதல்ல எஸ்பிபி சார் தான் ஆங்கர் பண்ணணும் தான் நான் அவர் போய் முதல் முதல்ல மீட் பண்ணது. அந்த முதல் மீட்டிங்கே ஒரு இது சார், அதாவது எஸ்பிபி சார் 97 எவ்வளவு பெரிய பேர், ஓகே பீக். நான் போய் அவரை பார்க்க போறேன், நான் என்ன நினைச்சேன் ஒரு 4 ஒரு 100 வாட்ச்மேன் இதெல்லாம் எதிர்பார்த்துதான் நம்ம போறோம், நம்ம இந்த குடுக்கிற பேட்டா காசுல ஒரு ஆட்டோல போய் இறங்குறோம். கூப்பிடுறாரு ஒரே ஒரு செக்யூரிட்டி எங்க வாசல்ல, அது ஒரு வயசான ஒரு நாய் ஒண்ணு படுத்துட்டு இருக்கு வாசல்ல, அவ்வளவுதான். நம்ம போறோம் ஆபீஸ் ரூமுக்கு மேல போறதுக்கு முன்னாடி கீழே அந்த விட்டல் சார் உட்கார்ந்துருப்பார், அவருடைய செக்ரட்டரி விட்டல் இருப்பாரு, இப்ப இல்ல விட்டல் இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. மேல இந்த ஒரு ஒரு சேர்ல இந்த மாதிரி ஒரு இப்படி இப்படி உட்கார்ந்துருக்காரு கேஷுவலா, வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாரு. நான் வந்து தெய்வமா அப்படி மேல வச்சு பாக்குற ஒரு எஸ்பிபி சார் இவ்வளவு யதார்த்தமா நம்ம முன்னாடி இப்படி உட்கார்ந்து இப்படி பேசுறாரே அப்படிங்கிற அந்த கிரவுண்டட் எஸ்பிபி தாங்க அவருக்கு இவ்வளவு பெரிய புகழ் வர்றதுக்கு காரணம். என்னைக்குமே அவர் வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு அவர் பேசி நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு எப்படி எஸ்பிபி சார் ஒரு பக்கமோ அந்த மாதிரி ஹரிஹரன் சார் என்னோட இன்னொரு கண்ணு, என்னை வந்து என்னை வளர்த்திருக்காருன்னு சொல்லணும் ஹரிஹரன் சார். ஏன்னா என்னை அவ்வளோ கேட்க வச்சிருக்காரு, நான் ஒரு பக்கமா இந்த தமிழ் மியூசிக்கே கேட்டுட்டு இருந்தவளை அப்படி தட்டி தூக்கி இதை கேளு இதை கேளு இதை கேளு என்ன கேளு என் வாத்தியாரை கேளு அவரை கேளு இவரை கேளுன்னு சொல்லி எனக்கு காதுகளை திறந்து விட்டவர் ஹரிஹரன் சார். அவரது தமிழ் பாட்டுல நீங்க ரொம்ப ரசிக்கிறது அல்லது அபூர்வமானதுன்னு எந்த பாட்டு ஹரிஹரனோட பாட்டு? ஒரு தேதி பார்த்தா தென்றல் வீசும், அவரோட ரேர் சாங்ஸ் நிறைய இருக்கு. அந்த மழையே மழையே மேகத்தின் சிறு துளியே நீலவானமே, அவர் மாதிரி 1% கூட அட்டன் பண்ண முடியாது, ஆனா அப்படி பாடிருப்பாரு. அவர் அதிகம் தமிழ்ல அதிகம் இல்ல. ஹரிஹரன் சாருடைய ரொம்ப ஃபேவரட் ஸ்டேட்மெண்ட், அவர் சார்புல நான் சொல்றேன், நான் ஒரு முதல்ல ஒரு மியூசிஷியன் அப்புறம் தான் பிளேபேக் சிங்கர் அப்படிம்பார்.
ஏன்னா ஹரியுடன் நான் பண்ணப்போ அந்த ஒரு 1.5 வருஷம் அவரோட நான் பயணம் பண்ணப்போ, ஹரியுடன் நான் ஜெயா டிவில நான் பண்ணப்போ, அவர் எல்லா சிங்கர்ஸ் நான் இப்ப புலம்பினேன் இவ்வளோ இந்த சிங்கர்ஸை பற்றி, அந்த சிங்கர்ஸ் கிட்ட அவர் குறிப்பிட்டு சொன்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, உங்க பயணம் வந்து ஷுட் நாட் பி டுவர்ட்ஸ் பிளேபேக் சிங்கிங், பிளீஸ் ஃபோக்கஸ் ஆன் பிகமிங் குட் மியூசிஷியன்ஸ் அப்படின்னு சொன்னார். வராரு லைவா. ஓகே, சோ 150 பாட்டு அவருக்கு நான் லிஸ்ட் போட்டு கொடுக்குறோம். யூஸ்வலா வேற யாரும் லிஸ்ட் போடுவாங்க, அந்த லிஸ்ட பார்த்துட்டு என்ன இப்படி நிமிந்து பார்த்தா இருப்பாருங்க, அந்த பார்வைக்கு எனக்கு ஆயுள் சாபல்யம். ஏன்னா பாட்டு ஒண்ணு ரெண்டு வரைக்கும் அவரே மறந்து போன பல பாடல்கள் அதுல இருந்தது. எல்லாருக்கும் என்ன பழக்கம் பாரதி ராஜா சார், நான் ஒண்ணு நான் இளைய நிலா அப்படி நான் போட்டேன். ஃபர்ஸ்ட் கண்ணன் ஒரு கை குழந்தை, அடுத்தது அவள் ஒரு பச்சை குழந்தை பாடு, இந்த மாதிரி நான் போடுறேன் லிஸ்ட். அந்த லிஸ்ட பார்த்தோன்னே இந்த லிஸ்ட் யார் போட்டா அப்படின்னு கேட்டாரு. நானா சார் போட்டேன், ஓகே அப்படின்னாரு. அந்த அந்த கனெக்ட் தான் முக்கியம். அந்த 45 நாள் நான் ஒர்க் பண்ணேனே ராஜா சாரோட அந்த ஷோக்காக, 45 டேஸ் எவ்ரி டே 9 to 9 ரிஹர்சல் அண்ட் 3 நாள் ட்ரெஸ் ரிஹர்சல் அண்ட் 1 ஷோ. ஒரு நிகழ்ச்சிக்கு இவ்வளவு நாள் ரிஹர்சல் பண்ணணுமா? ஆமா சார், ஆமா. இளையராஜாவுக்கு இசையிலேயே ஒரு பெரிய பாராட்டு மாதிரி பல பாடல்களை கோத்து கொடுத்தீங்களாமே, அது என்ன? 12 பாட்டு சின்ன தாயவள் ஆரம்பிச்சு, அவங்க அம்மா சின்ன தாயவள் ஆரம்பிச்சு இசையில் தொடங்கினால முடிச்சேன். சோ அது ஒரு பயணம் மாதிரி, அவர் வந்து சின்ன தாயவங்கள் பெத்தாது, அதுக்கப்புறமா அந்த காட்டுல இருந்து இந்த குயில் எப்படி வெளியில வந்ததுன்னு அன்னக்கிளி உன்னை தேடுது பாடினேன். அதுக்கப்புறம் உங்க பாட்டுனால எல்லாரும் எப்படி நினைக்க மறந்தாய் தனித்து பறந்தேன், மறைத்த முகத்திரை திறப்பாயோ, ஏன் சார் பேசாம இருக்கீங்க எல்லாத்தையும் பேசுங்க அப்படின்னு சொல்லி உன் பார்வையில் 1000 போட்டேன். அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய பாட்டு வந்து எப்படி வறண்ட பூமிக்கு மழையா வருதுன்னு, வானமழை போலே புது பாடல்கள் அப்படின்னு அந்த பாட்டு போட்டு, இந்த மாதிரி வரிசையா போட்டு கடைசியா எல்லாருக்கும் இசையில வந்து வாழ்க்கை முடியும்னு நினைப்பாங்க, எங்க எல்லாருக்கும் இசை உங்க இசையில தான் வாழ்க்கைய தொடங்குது அப்படின்னு சொல்லி இசையில் தொடங்குதம்மா. சோ ஐ ரோட் எ ஸ்கிரிப்ட் ஃபார் திஸ். இந்த ஸ்கிரிப்ட எழுதி படிச்சு அவங்க பாடுனாங்க. இளையராஜாவை பத்தி சொல்லும் போது கங்கை அமரனை பத்தி சொல்லாம இருக்க முடியாது. அமர் சார் வந்து அப்படியே ஆப்போசிட்டுங்க, அதாவது ராஜா சார் எப்படியோ அப்படியே நேர் ஆப்போசிட் அமர் சார். அவர் நான் சொல்ற பல தகவல்கள் கியூஎஃப்ஆர்ல, நாட் ஜஸ்ட் ராஜா சார் சாங்ஸ், பல தகவல்கள் அமர் சார் எங்கிட்ட சொன்ன தகவல்கள் தான். அவர் வந்து அவ்வளோ பேரோட பழகியிருக்காரு, அண்ட் அவர் வந்து எம்எஸ்வியோட பக்தர். ஸோ அவங்க எல்லாம் பேசி எல்லாம் சொல்லிப்பாரு. அமர் சார் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாரு. ஆக்சுவலி சார் அவர் ரொம்ப அண்டர் ரேட்டடா ரொம்ப கீழே போயிட்டாருன்னு தோணும். ஏன்னா ஒரு கவிஞர், பாடகர், இசையமைப்பாளர், இயக்குனர், வசனகர்த்தா, எத்தனையோ முகங்கள் அவர். ஒரு அபாரமான கவிஞரும் கூட. விழிகளிலே காதல் விழா நடத்துகிறாள் சாகுந்தலான்னு எப்படி அவர் போட்டாருன்னு நான் அதிசயப்படுறேன். அதே மாதிரி தம் தன தம் தன தாளம் வரும் அந்த பாட்டு முழுக்கவே எத்தனை தடவை கேட்டாலும் அந்த மாதிரி ஒரு சந்தம் வந்து விழுந்ததற்கு அபாரமானது ஒரு கவிஞனுக்கு. அது சினிமா இல்ல, ஒரு ரொம்ப வெர்சடைல் பர்சனாலிட்டி. மாரிஸ் ஹோட்டல்ல 3வது மாடியில இருந்து கீழ் ஃப்ளோருக்கு வர்றதுக்கு அந்த 10 நிமிஷத்துக்குள்ள இந்த கவிதை எழுதி முடிச்சிட்டாரு அமர் சார். அவ்வளவு ஃபாஸ்ட், ஹி இஸ் ஆல்சோ வெரி ஃபாஸ்ட். ஏ ஆர் ரஹ்மான் அவர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? அவரோட ரொம்ப பேச மாட்டார் சார். அவரு சிகாகோல யுஎஸ்ல ஒரு டூர் பண்ணப்ப 2 ஷோ ரஹ்மான் சாரோட வர்க் பண்ணி, அந்த டூரை நான் ஆர்கனைஸ் பண்ணவங்களோட 2 ஷோ நான் வர்க் பண்ணேன். அந்த சமயத்துலதான் அவரோட பழகிற வாய்ப்பு கிடைச்சது. நீங்க இப்ப நீங்க கேட்டீங்கல்ல இந்த மியூசிக்கல் இன்க்ளினேஷன் சொல்றதுனால, மத்த ஆர்கனைசர்ஸ் அவர் எப்படி ட்ரீட் பண்ணாரு, எங்க கூட எப்படி பழகினாருங்கிறது இன்னைக்கு கூட இது ஒரு பேசு பொருளா இருக்கு. அவர் கூட இருந்தவங்களுக்கே ஆச்சரியம், என்ன மேம் இவ்வளவு பேசுறாரு இவர் உங்ககிட்ட. அவர் ஃபேஸ்புக்ல என்னோட லைவ் வந்தாரு, ஸ்டேஜ்ல நின்று பேசுறாரு, பேரை சொல்லி கூப்பிடுறாரு, இதெல்லாமே ஆச்சரியமான விஷயம். ரொம்ப பழகினதே கிடையாது நான் ரஹ்மான் சாரோட, ஒர்க் பண்ணதும் கிடையாது பழகினதும் கிடையாது, 2 ஷோவை தவிர. இசைக்கு இசை என்பது தொழில், சாப்பாடு, சுவாசம், இந்த மூணுத்துல எது? சுவாசம். மாபெரும் நிகழ்ச்சிகளில், குறிப்பா இசை நிகழ்ச்சிகள்,
நீங்க நிர்வாகம் பண்ணிருக்கீங்க. இந்த இவெண்ட் மேனேஜ்மெண்ட்ன்ற வார்த்தையில அதை இப்ப சொல்றோம். அந்த துறையே வந்து ஒரு நேரம் கால எதுவும் இல்லாம செய்கிற துறை என்பது ஒன்று. ரெண்டாவது, அது குறிப்பா பெண்களுக்கானதா அப்படின்னு எனக்கு தெரியல. அதுவும் நீங்க ஆரம்பித்த காலகட்டங்கள் அல்ல, பெண் அப்படின்றதுனால ஒரு கிளாஸ் சீலிங், இதுக்கு மேல இத வந்து பெருசா செய்ய முடியாது. அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு சொன்ன அந்த மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா? அதை தாண்டி வந்து எப்படி நீங்க செய்ய சொன்ன நிகழ்வுகள் அல்லது நீங்க சந்தித்த இடைஞ்சல்கள்? ஓகே, ஆக்சுவலா எனக்கு வந்து அந்த மாதிரி இடைஞ்சல் வரவே இல்லை, ஒண்ணு கூட வரல. ஏன்னா வீட்டுலயும் அந்த மாதிரி யாருமே சொன்னது இல்ல. எதுக்கு இந்த துறை, நீ வந்து லேட்டா வரணும், அந்த மாதிரி யாருமே சொன்னதும் கிடையாது. தொழில் ரீதியா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மென் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அஃபெக்ஷனேட்டா இருந்திருக்காங்க என்கிட்ட. நான் ஒரு பெண்ணுங்கிறதுனால அந்த சமயத்துல நீங்க சொல்ற மாதிரி அந்த சமயத்துல ஐ வாஸ் எ லோன் வுமன் இன் த ஹோல் இண்டஸ்ட்ரி. அப்ப நான் வந்த புதுசுல அப்ப எக்ஸ்ட்ரா பேஷனேட்டா இருப்பாங்க. மேடம் நீங்க உட்காருங்க, நாங்க பாத்துக்கிறோம், மேடம் நீங்க இருங்க, உங்களுக்கு லேட் ஆகுதானே, நாங்க வேணா முடிச்சு கொடுக்குறோம், இல்ல பரவாயில்லப்பா நான் லேட்டா, அவங்க கூடவே இருப்பாங்க. நான் தனியா கார் ஓட்டிட்டு ராத்திரி 2 மணிக்கு போறேன், என் பின்னாடியே பைக்ல ஃபாலோ பண்ணி வீட்டு வரைக்கும் விட்டுட்டு போவாங்க. சோ எல்லா ஸ்டேஜஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த மென் ஹவ் பீன் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க எனக்கு ஃபார் த இண்டஸ்ட்ரி. சோ ஆக்சுவலி எனக்கு இடைஞ்சல்களோ கஷ்டமோ வந்ததே இல்லை. ஹிட்லர் மாதிரி இருப்பீங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே. ஜானகி அம்மா வச்ச பேர் அது. சோ சாரே விசாரிச்சாருன்னு கேள்விப்பட்டேனே. ஒரு வாட்டி அவங்க துக்லக்ல இருந்து போன் பண்ணி, சுபஸ்ரீ மேடம் நான் எவ்ரி இயர் அவருக்கு பத்திரிகை கொடுப்பேன், மார்கழி மகோத்சவம் அந்த ஷெட்யூல் அவர் கேட்பாருன்னு சொல்லி கொண்டு கொடுத்துட்டு இருந்தேன். அவங்க ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி, சார் உங்களை பாக்கணும்னு சொன்னாருன்னு சொன்னாங்க. சரி நான் கிளம்பி போறேன். அது கதவு திறந்த உடனே, வா வா என்ன உன்னை பார்த்தா செட்டே நடுங்குதாமா, நீ மிரட்டுற மிரட்டுல ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படியே பயந்து போய் பாடிட்டு இருக்காங்களா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னாரு. எனக்கு பக்குன்னு சார் அப்படின்னா, இல்ல ஐ எம் பெருமையா தான் சொல்றேன், ஐ எம் டாக்கிங் குட் அபவுட் யூ, ஓகே டேக் இட் அப்படின்ட்டு பத்திரிகை காமிச்சு நான் வரேன் கண்டிப்பா அப்படின்னா. ஹி நெவர் வந்ததே கிடையாது மார்கழி மகோத்சவத்துக்கு, ஆனா டிவியில தவறாம பாத்திருக்காரு. சோ இந்த மாதிரி அவர் கூப்பிட்டு சொன்னாரு. ஜானகி அம்மா வந்து செட்ல உட்காந்து மீச வரைஞ்சி விட்டு, இப்பதான் அழகா இருக்கே நீ அப்படின்னு சொல்லி. ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி சில கடுமையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறதா பொது வாழ்க்கைக்கு வரும்? எங்க துறைக்கு கண்டிப்பா தேவை சார். ஏன்னா ஐ ஹாவ் டு பி அ மேன் இன் அ மேன்ஸ் அகாடமி, வேற வழியே கிடையாது. ஏன்னா நான் வந்து ரொம்ப சாஃப்டா, என்ன மணி ஷார்ட் ஒழுங்க வைக்க கூடாதான்னு சொன்னா வேற நடக்காது. வேங்க எல்லாமே டைம் தானே சார். அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள கொடுத்த கால் ஷீட், ஒருத்தர் ஒரு மணி நேரம் தான் டைம் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள நம்ம ஷார்ட் சரியா வைக்கல இன்னொரு வாய்ப்புல சொல்ல முடியாதுல்ல. சோ நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருந்திருப்பேன், அப்படிதான் நான் வேலை வாங்கியிருக்கேன் சார். ஜானகி அம்மா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் கச்சேரியோ ஏதோ பாடுறதோ நிறுத்திக்கிறேன், அந்த முடிவை பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல சார் அது கரெக்ட். அதாவது நிறைய லெஜெண்ட்ஸ் பண்ற தப்பு என்ன தெரியுமா, மியூசிஷியனுக்கு லைஃபே கிடையாது, லைஃபுக்கு எண்டு கிடையாது. மியூசிஷியனோட லைஃபுக்கு எண்டு கிடையாது, ஆனா பெர்ஃபார்மரோட லைஃபுக்கு எண்டு உண்டு. சாகர வரைக்கும் பர்ஃபார்மரா இருக்க முடியாது. எப்ப நம்மளுடைய பர்ஃபார்மன் அப்படிங்கிற பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்றது, இப்ப நீங்க பாக்குறீங்களா இந்த கூத்து, அது சொல்லலன்னா ஸ்டேஜ் லைஃப்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ் லைஃபுக்கு ஒரு எண்ட் கண்டிப்பா இருக்கு. அந்த எண்ட புரியாம பேரை கெடுத்துக்கிட்டு செத்த லெஜெண்ட்ஸ் எவ்வளவு பேர் நமக்கு தெரியும். எதுக்குங்க இப்படி பாடுறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு வருஷம் அவர் சேர்த்த பேருக்கும் மரியாதைக்கும் இழுக்கு இல்லையா. நீங்க டெசிஷன் கரெக்ட் சுபஸ்ரீ, நீங்க சொல்லும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. இதனுடைய அடுத்த எக்ஸ்ட்ரீம் வந்து வெஸ்டர்ன் பாப் மியூசிக் உலகத்துல நடந்திருக்கு. ஜான் லென்னன் அந்த பாடகரை பத்தி கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாது. அந்த மகத்தான பீட்டில்ஸ் குழுவினுடைய மகத்தான பாடகர் அவர் தான். அவர் கொலை செய்யப்பட்டு இறந்தார். அவர் அந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட ஆளு இன்னமும் ஜெயில இருப்பான். அவன் ஏன் ஜான் லென்னனை கொன்னான்ற கேள்விதான் அன்னைக்கு உலகையே உலுக்கியது. அவன் சொன்ன பதில் நீங்க சொன்ன பதில் தான், இவருக்கு வயசாகி பாட முடியாம போயிட்டா அந்த கொடுமையை என்னால சகிச்சுக்க முடியாது, he must die at his glory அப்படினு சொல்லி கொலையே பண்ணிட்ட. அப்படிப்பட்ட வெறி பிடித்த ஒரு ரசிகன் இசையுலகத்துல இருந்ததுக்கு நமக்கு வரலாறு உண்டு. பல மேதைகளுக்கு இந்த மெச்சூரிட்டி இல்லாதது ஒரு பெரிய வருத்தம் பாரதி. ஜேசுதாஸ் சார் வீட்லயே போய் சைலன்ஸ்னு கத்துனதா கேள்விப்பட்டேனே.
அவங்க வைஃப் இன்டர்வியூ பண்ணிருக்கோம் சார், அது ஒரு ப்ரோக்ராம் பிரபலங்களுக்கு பின்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு அவர் உள்ள இருக்காருன்னு தெரியாது. உள்ள இருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, கேட்டுட்டே இருக்கு. எனக்கு இங்க ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் வருது, நான் வந்து இங்க இருந்து ஒரு கத்து கத்துனேன், உள்ள அப்படியே அமைதி ஆயிடுச்சு. இவங்க வைஃப் அவங்க வைஃப் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க அப்ப கூட சொல்லல இவர் தான் இருக்காரு உள்ளான்னு. குதிராய் கேச்சு வெள்ளையா வெள்ளேந்து வெள்ள வராது சிரிச்சுக்கிட்டே அவரதான் சைலன்ஸ் சொன்னேன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்பேற்பட்ட பாடகரை பாடாதீங்க அமைதியா இருங்க சொல்லு. அதுவும் என்ன டோன்ல, அதுவும் அவங்க வீட்டுல. எனக்கு வந்து ராஜாவினுடைய இசையில் மயங்குதம்மா பாடல் ஒரு மேல பெரிய மயக்கம். எனக்கு அந்த மாதிரி ஒரு இசைக்கோப்பு எப்படி அவர் யோசிச்சாருன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியாது. அதை விட முக்கியம், அதை பாடுறதுக்கு அஜா சக்கரவர்த்தி தான் சரியான ஆளுன்னு எப்படி முடிவு எடுத்தாருன்னு நான் அப்படியே வியந்து போவேன். நீங்க அஜா சக்கரவர்த்திய பாத்திருக்கீங்க போல இருக்கேன், அவரோட ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க போல. நீங்க எந்த பாட்டு கேட்டீங்களோ அந்த பாட்டு ரெக்கார்டிங்க்கு நான் கூட இருந்தேன். கொடுப்பினை. ஆமா, ஏன்னா நாங்க ஹேராமோட மேக்கிங் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சமயத்துல. சந்திரிக்காக அந்த மேக்கிங் ஆஃப் ஹேராம் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சமயத்துல. நான் தான் அதுக்கு இன்சார்ஜா இருந்தேன், டைரக்டரா இருந்தேன் அந்த ப்ரோக்ராம்க்கு. சோ இசையில் தொடங்கு நம்ம ரெக்கார்டிங் போது நான் நேரா பார்த்தேன், அது வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் நினைச்சா கூட. அப்படி ஒரு டிஃபிகல்ட் சாங்க அவர் வந்து பல்லவி ஒரு டேக்கு சரணம் ஒரு டேக் அடுத்த சரணம் ஒரு டேக் பாடிட்டு போறாருங்க, மொத்தமா 25 மினிட்ஸ்ல ரெக்கார்ட். மொழி பிரச்சனை இல்லையா, அப்படி அசால்ட்டா ஊதி தள்ளிட்டு போயிட்டாரு அவர். அவர் எடுக்கிற அழக அந்த அப்படின்னு எடுக்கிறாரு பாருங்க. சோ ஹிஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தமிழே வேற மாதிரி இருக்கு. சரி, அவருக்கு எப்படி இளையராஜா சார் அது சொல்லி கொடுத்தார் அந்த காட்சி நினைவு இருக்கா? ஹார்மோனியம் எல்லாமே ராஜா சார் வந்து கம்ப்ளீட்டா ஹார்மோனியம் வச்சு தான் சொல்றாரு வித் நோட்ஸ். அண்ட் நீங்க நம்ம நினைச்சுக்கிறோம்ல இவ்வளவு சங்கதி ராஜா சார் சொல்லி கொடு அவங்க டெவலப் பண்றாங்கன்னு, ஒரு ஒரு சங்கதியும் ராஜா சார் தான் சொல்லி கொடுப்பாரு. அத்தனையும் ராஜா சார் வாசிச்சு காட்டி அந்த ஹார்மோனியத்துல இருந்து தான் அஜய் சார் வாய்ஸுக்கு போகுது. சோ அது அது எனக்கு பாக்கியம் வாழ்க்கையில. அஜய் சக்கரவர்த்தி சார் வந்து ஐடிசி சங்கீத் சம்மேளனுடைய சீஃப் கன்வீனர். சோ இதே இந்த மாதிரி பழக்கங்கள் இந்த இவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கச்சேரி ஆர்கனைஸ் பண்ண மார்கழி மாவட்டம் ஆர்கனைஸ் பண்றதை பார்த்துட்டு ஐடிசி சங்கீத் சம்மேளன்ல என்ன 1 year பேனல் மெம்பரா வச்சாரு. ஒரு பெரிய பெரிய வரவேற்பு பெற்ற நிகழ்ச்சியில ஹூ வில் பி தி நெக்ஸ்ட் சிங்கர் அப்படின்னு தேடுறது ஒரு பார்வை. ஆனா கர்நாடிக்ல பல்வேறு குருக்கள் மத்தியில படிச்சுக்கிற இந்த பிள்ளைங்களை இது மாதிரி கண்டுபிடிக்கிறது ஒரு நல்ல விஷயம். இத யுஎஸ்ல பண்ணீங்களாமே? ஆமா சார், எனக்கு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் என் கெரியர்ல உன்னோட பெஸ்ட் ப்ரோக்ராம் எதுன்னு கேட்டா நான் அடிச்சு கர்நாடக மேடல்னு சொல்லுவேன். ஏன்னா அதுதான் சார் ரெவல்யூஷன். ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து, அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ஒரு சினிமா பாட்டு சரியா பாடாதுக்கு அழுவுறது தோடி பயிர் வரலன்னு அழுது, அட்லீஸ்ட் கொஞ்சம் சந்தோஷமா அது இருக்குன்னு சொல்லுவேன். சோ அண்ட் இன்னொன்னு, நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியாது ஐடல், நீங்க லிங்க்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அது காம்படிஷன் கிடையாது, அது ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட். எப்படி ராகம் பாடணும், எப்படி நிரவல் பாடணும், எப்படி சுரம் பாடணும்னு அவ்வளவு பெரிய ஜட்ஜஸ் உட்கார்ந்து சொல்லி கொடுப்பாங்க. சந்தான கோபாலன் சார் மாதிரி, அருணா மாதிரி, சுதா மாதிரி, பாலமுரளி சார் தான் வந்து சீஃப் ஜட்ஜா இருப்பாரு அதுல. சோ அவ்வளோ அவ்வளோ சீரியஸ் ப்ரோக்ராம் அது. நான் சொல்றது சும்மா விளையாட்டு காம்படிஷன் கிடையாது. இது பார்த்துட்டு அமெரிக்கால வந்து ப்ரொபோசல் வந்தது, நாங்க வந்து இங்க குழந்தைங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு யுஎஸ் மட்டும் இல்ல சார், இது குளோபல். ஆஸ்திரேலியால பண்ணிருக்கோம், யூரோப்ல பண்ணிருக்கோம், யூகேல பண்ணிருக்கோம், யுஏஇல பண்ணிருக்கோம். சோ எல்லா ஊருக்கும் ஒரு ஐடல் கிரியேட் ஆச்சு. சரி, அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஐடல்ஸ் மத்தியில பாப்புலர் ஆனவங்க யாராவது இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஐடல் வின்னரே பரத் சுந்தர் தான். ஃபர்ஸ்ட் சீசன் ஐடல் வின்னர் பரத் சுந்தர், ரெண்டாவது ராகவேந்தர். இப்ப ஷான் ரால்டன் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு, மியூசிக் டைரக்டரா இருக்காரு ஆர் ராகவேந்திரா, அவர் தான் செகண்ட் வின்னர். தேர்ட் வந்து விஷ்ணு தேவ் நம்பூதிரி. வின்னர்ஸ் இல்ல,
அதுல செகண்ட் தேர்ட் வந்தவங்க எல்லாம் கூட இன்னைக்கு பெரிய சிங்கர்ஸ். என்ஜே நந்தினி, ஸ்ரீரஞ்சனி, சந்தான கோபாலன், எல்லா கர்நாடிக் ஐடல் இருந்து வந்தவங்க தான். நீங்க பெர்க்லி ஸ்கூல் ஆஃப் மியூசிக், அங்க வந்து அமெரிக்கன் மியூசிஷியன்ஸ் வச்சு தமிழ் பாடல்களை பாட வச்சீங்களாமே. அதாவது ஹரிணின்னு சொல்லி எங்க ஹரியுடன் நானோட ஒரு ஒன் ஆஃப் த வின்னர்ஸ். ஹரிணி வந்து வயலின் நல்லா வாசிச்சா ப்ரோக்ராம்ல. வாச உடனே ஹரிஹரன் சார் சொன்னா, நீங்க என்ன பண்றீங்க, கிளம்பு முதல்ல போய் இதை வயலினை பர்சியூ பண்ணுன்னு சொன்னார். அவ அதை சீரியஸா எடுத்துன்னு பெர்க்லியில படிச்சா, போய் வயலின் வெஸ்டர்ன் வயலின் வெஸ்டர்ன் வோக்கல் படிச்சு டிஸ்டிங்ஷன்ல கிராட் வாங்கி அந்த ஸ்கூலுக்கே இன்ஸ்ட்ரக்டரா போனான். அதாவது அந்த காலேஜ்க்கே அவ இன்ஸ்ட்ரக்டர் ஆனான். சோ அவளை வச்சு நாங்க பெர்க்லி ஸ்ட்ரிங்ஸ் 24 பீப்புள் அந்த ஊர்ல, அவங்க அந்த பெர்க்லியில படிச்சவங்க அந்த ஸ்ட்ரிங் செக்ஷன் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு பூரா நம்ம தமிழ் பாட்டை அனுப்பிச்சு ஹரிணி நோட்ஸ் எடுத்து அவங்களுக்கு கொடுத்து, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, பேப்பரை பார்த்து வாசிட்டு வாசிக்கிறதா, பாட்டு பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவங்க தப்பா பண்ணாலும் அவங்க வாசிட்டு இருப்பாங்க. கச்சேரி பண்ணீங்களா? ஆமா சார், ரெண்டு ஷோ பண்ணோம், சிக்காகோல ஒரு ஷோ, டெட்ராய்ட்ல ஒரு ஷோ பண்ணேன். அதுல என்ன மாதிரி நம்ம தமிழ் மக்கள் வந்திருப்பாங்க, என்ன மாதிரி இருந்தது அதுக்கான ரெஸ்பான்ஸ்? அது வந்து அது ஒரு மெய்சில் இருக்கிற அனுபவம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்த சிக்காகோ ஆடிட், அதை நான் ஃபர்ஸ்ட் பயந்துட்டே அனௌன்ஸ் பண்ணோம் அந்த ப்ரோக்ராம. கார்த்திக்கும் சைந்தவியும் தான் பாடினாங்க சிங்கர்ஸ், மெயின் சிங்கர்ஸ் அவங்க ரெண்டு பேர் தான் பாடினாங்க. இவங்க இந்த ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவும் நான் அனௌன்ஸ் பண்ணப்ப வந்து இந்த ரெஸ்பான்ஸே வந்து பயமா இருந்தது. இவங்க என்னத்த வாசிக்க போறாங்க, உங்களுக்கு நம்பிக்கை வர, நம்ம ஜனங்க எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் திருந்த மாட்டாங்களே, அவங்களுக்கு நம்பிக்கை மட்டும் வராதே, அதனால அவங்களுக்கு ஒரு சந்தேகமே, டிக்கெட் வாங்காம நமக்கு டிக்கெட் வாங்கலன்னா வயத்த புளிய கிடைக்கும். ஸோ நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு பூரா ஒரு 24 யங் ஒயிட்ஸ் உட்காந்து, வண்ணத்துக்காக நான் சொல்லல, ஜஸ்ட் சொல்றேன், அவங்களுக்கு நம்ம மொழி தெரியாதுங்கிறதுனால சொல்றேன், உட்காந்து அவங்க வந்து தரற 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 அப்படி வாசிச்சா இப்படி இருக்கும் இல்ல, அந்த மேய்சிலுக்கு வந்து அதுக்கு அதுக்கு விலையே கிடையாது. அதுல ஒரு வயலினிஸ்ட் ஒருத்தர் ராப் ஃபிளாக்ஸ்னு பேர் அவரு, அவருக்கு இந்த பாட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சு போய் வயலின் வாசிக்கிறத விட்டுட்டு அவர் மைக்ல சாந்தம காற்றே சந்தமிழ் ஊற்றே அப்படின்னு சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றைக்கு இப்படி ஒரு நிலைமையா, செந்தமிழ் ஊற்றை எங்க பொங்கி இருக்கு பாருங்க. ஆமா, சைந்தவி உங்களுக்கு செல்ல பிள்ளையா? ரொம்ப அத சைந்தவியோட அம்மாவும் நானும் வந்து டாட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி ஊர்ல பேசிப்பாங்க. என் பொண்ணை கவனிக்க எனக்கு நேரம் இல்லை, ஏன்னா நான் சைந்தவிக்கு தான் அவ்வளவு நேரம் செலவு பண்ணிருக்கேன், அதனால அவங்க அம்மா என் பொண்ணை நிறைய பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சைந்தவி வந்து ஒரு அவ்வளோ டிசிப்ளின்டு கிட்டு, இவ்வளோ பொல்யூஷன்லயும் வந்து தன்னை பொல்யூட் பண்ணிக்காம ஒரு குழந்தை அவ்வளோ சின்சியரா ஒருத்தி பாட முடியுமான்னு நிஜமாவே ஆச்சரியம். அவ ஒரு டெடிக்கேட்டட் கிட், எனக்கு செல்ல குட்டியது. நீங்க யாருக்கு செல்ல பிள்ளை இசை உலகத்துல? பாலமுரளி சார்க்கு. ஆமா, அவருக்கு நான் ரொம்ப செல்லக்குட்டி. அவர் வந்து எப்ப என்ன எங்க பார்த்தாலும் சுபமஸ்து ஸ்ரீமஸ்து அப்படிம்பாரு, அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. என்ன அவரை முதல் முதல்ல சேட்டலைட் டெலிவிஷனுக்கு கூட்டு வந்தது சப்தஸ்வரங்களுக்கு தான். அவரு டிவி வரவே மாட்டார், தூர்தர்ஷன் வந்ததோட சரி, சன் டிவில சப்தஸ்வரங்கள் பண்ணப்போ 100வது எபிசோடுக்கு அவரை போய் கேட்டு வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சாரு. அப்ப ஐ வாஸ் நோபடி, அப்பெல்லாம் நான் யாருமே கிடையாது இல்லையா, பட் கன்வின்ஸ் பண்ணி வர வச்சோம். வந்ததுக்கு அப்புறம் ஹிஸ் ரிலேஷன்ஷிப் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா சி பழகினா தெரியும் இல்லையா, மியூசிக்கெல்லாம் நம்ம எவ்வளவு இன்க்ளைண்டா இருக்கோன்றது தெரியும் இல்லையா. அதுக்கப்புறம் அவர் சோழமண்டலம் வில்லேஜ் இருக்கு இல்லையா, ஆர்டிஸ்ட் வில்லேஜ்ல போயிட்டு அவரை பத்தினா ஒரு 1.5 hours டாக்குமெண்ட்ரி அவர் பண்ணார் அவருடைய பர்சனல் காப்பிக்கு. அதை என்ன டைரக்ட் பண்ண சொன்னார், எனக்கு வந்து பாலமுரளி கிருஷ்ணா அவருடைய அந்த பர்சனாலிட்டியினுடைய விஸ்தீரணம், நீங்க கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ரியில எவ்வளவு தூரம் உங்களால கொண்டு வர முடிஞ்சது? அது வந்து ஆக்சுவலா அவர் வந்து சில விஷயங்கள் அவரே பிளான் பண்ணியிருந்தார், என்னோட இந்த ஆஸ்பெக்ட் வரணும் இந்த ஆஸ்பெக்ட் வரணும்னு பிளான் பண்ணியிருந்தாரு, அதுக்கேத்த மாதிரி அவர் போனாரு. ஸோ நான் என்ன பண்ணேன், அதை ஃப்ளோ அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி
ஒரு ஃப்ளோ கொண்டு வரது தான் என்னோட வேலை, டைரக்டர் வேலையா இருந்தது. அதுல நான் கொண்டு வந்த சில விஷயங்கள் தான் அவர் ஆச்சரியப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அவர் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆனார் என்கிட்ட. அதாவது அவருடைய டைனமிக்ஸ் வந்து இந்த கர்நாடிக் மியூசிக்ல வந்து இந்த டைனமிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. எல்லாம் நேர்கோட பாடிட்டு இருப்பாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க இதுக்கு என்ன டைனமிக்ஸ் அப்படிம்பாங்க. பட் அந்த டைனமிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நான் அவர்கிட்ட பேசி, சார் இந்த 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 பலுக்கே பங்காரமாயன்னா நீங்க இந்த கேசட்ல இப்படி பாடுங்க, இப்படி பாடுனீங்களே அதை இங்க பாடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஒரு ஓவியர் இருந்தார் இந்த சோழமண்டலம் ஆர்டிஸ்ட் வில்லேஜ்ல, அவரை கூட்டிட்டு வந்து இவர பாட பாட நீங்க வரையணும், அவர் கீர்த்தனை முடிக்கும் போது நீங்க வரைஞ்சி முடிச்சிருக்கணும், அவருடைய கீர்த்தனை உங்களுக்கு என்ன இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குதோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டா நான் ட்ரை பண்ணேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவனுக்கு தெலுங்கு தெரியாது, அவனுக்கு பாலமுரளியும் தெரியாது, பாட்டும் தெரியாது, அவன் ஜஸ்ட் ஒரு ஒரு ஜெர்மன், அவன் இஸ் ஆர்டிஸ்ட். சோ அவன் வரையறான் இவர் பாட பாட. சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்தது. அவர் மறைஞ்ச அன்னைக்கு சன் டிவில அந்த ஃபுல் டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணாங்க. பாலமுரளி சார் வந்து தேவதூதன் சார், சட்டலா ஹியூமர் பண்ணுவாரு, அவரு சட்டலாம் பண்ணுவாரு, நல்லாவும் பண்ணுவாரு. ஒரு ஒரு காம்படிஷன்ல ஒரு பொண்ணு அவர் ஜட்ஜா வந்திருந்தப்போ பாடிட்டு வெளில வந்து அது நல்லா பா ஷார்ட் முடிஞ்சு வெளில வரும்போது நல்லா பாடினியே அப்படின்னு தெலுங்கு ஆக்சென்ட்ல தானே பேசுவார், நல்லா பாடினியேன்னு. அது பொண்ணு பெருமையா ஒரு குரு பேர் சொல்லிட்டு, ஆமா சார் நான் இவங்கள்ட்ட தான் கத்துக்கேன். ஓ இருந்தாலும் நல்லா பாடினியே அப்படின்னாரு.